உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பணியாற்றுகிறார் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் ஆகியன இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளன சிறப்பான சுற்றுச்சூழலுக்கான உயிரி எரிபொருட்களின் ஊக்குவிப்பு என்ற தலைப்பு இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் தினத்திற்கான மைய கருவாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவில் எத்தனால் கலப்புக்கான எதிர்கால திட்டம் குறித்த நிபுணர் குழுவின் அறிக்கையை பிரதமர் மோடி வெளியிடவுள்ளாா் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து பெட்ரோலுடன் இருபது சதவீதம் எத்தனால் கலந்து விற்பனை செய்யுமாறு எண்ணெய் நிறுவனங்களை அறிவுறுத்தும் இ இருபது என்ற அறிவிப்பையும் எத்தனால் கலப்பு தொடர்பான விவரக்குறிப்புகளையும் மத்திய அரசு வெளியிடவுள்ளது மூலம் கூடுதல் எத்தனால் சுத்திகரிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படுவதோடு கலப்பு எரிபொருளை நாடு முழுவதும் கிடைக்க செய்வதற்கான கால அளவுகளும் வழங்கப்படும் என்றும் தெரிகிறது இதன் மூலம் ஏத்தனால் உற்பத்தி செய்யும் மாநிலங்களிலும் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பாக ஏத்தனால் பயன்பாடு அதிகரிக்கும் என்று மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன